டெமோஸ்ட்ரேஷன்களை போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா பைத்தான் நேம் ஸ்பேஸ் அண்ட் ஸ்கோப். ஸோ நேம் பேஸ் நேம் ஸ்பேஸ் என்ன சொல்லுவோம்னா ஆல்சோ கோட் ஐடென்டிஃபைன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏ ஈக்குவல் டு டூ கொடுக்குறோம். ஸோ அதோடைய டூவோட ஐடென்டிஃபை வேல்யூ என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஐடென்டிஃபை டூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1964 இச்சுலி வேல்யூஸ் வந்து நீண்டுட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஏ ஈக்குவல் டு டூ ஐடியா ஆஃப் ஏ அதோடய வேல்யூ என்னன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஐடென்டிஃபையரோட டூவோட வேல்யூ பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபையரோட ஏவோட வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா ஏக்கிள் டு டூ இந்த சேம் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா ஏவோட ஐடென்டி ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஏவோட வேல்யூஸ் வந்து ரெண்டுமே மாறி தான் வரும். வந்திருக்கா? ஓகே, ஸோ சேம் வேல்யூ வராது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏக்கிள் டு த்ரீயோட வேல்யூஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஐடியா ஆஃப் த்ரீ கொடுக்குறேன். ஐடென்டிஃபையரோட வேல்யூ த்ரீ கூட ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதுவும் வேல்யூ வந்து வேறு வேல்யூஸ் தான் வரும். வந்திருக்கா? ஓகே, அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு பி ஈக்குவல் டு டூ கொடுக்குறேன். அதோட ஐடென்டிஃபையரோட வேல்யூ டூன்னு நான் கொடுக்குறேன். ஏன்னா பி ஈக்குவல் டு டூ சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ டூ ஈக்குவல் டு பி. ஸோ இந்த டூவோட ஐடென்டிஃபை வேல்யூன்னு கொடுக்குறேன். அந்த வேல்யூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இருக்கா? அதே சேம் ஐடென்டிஃபை டூ கொடுக்குறேன். அந்த வேல்யூஸும் இந்த வேல்யூஸும் நமக்கு வந்து மாறி தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பி ஈக்குவல் டூ கொடுக்குறேன். ஐடென்டிஃபை பியோட வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுவும் நான் ரன் பண்ணுறேன். ஸோ அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து டிஃபராக தான் கிடச்சிருக்கும். ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ வராது, வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து மாறி தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப். கோட் வந்து காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி பண்ணி ஸ்பேஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட் வந்துட்டு டெஃபினிஷனில் அவுட்டர் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு கீழே குளோபல் ஏ. ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷனில் இன்னர் ஃபங்க்ஷன் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். அதுக்குடைய குளோபல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏக்கள் டு 13 வேல்யூ வந்து அசெக்ட் பண்ணுறோம். அதோடய வேல்யூ வந்து ஏ வந்து பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இன்னர் ஃபங்க்ஷன். ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா அதோடைய ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ குளோபல் ஏ இருக்குல்ல 30, அதுதான் வந்து இப்போ புதுசாக அசைன் ஆகிருக்கும். அந்த வேல்யூஸ் வந்து ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து 10 நான் புதுசாக கொடுத்துருக்கேன். அதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து புதுசாக பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அதேமாதிரி அதோடைய அவுட்டர் ஃபங்க்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா அதோடைய இப்போ புதுசாக என்ன வேல்யூஸ் கொடுத்தனோ அதோடைய வேல்யூஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ரிசல்ட் பார்த்திங்கன்னா இதில் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா கீழே அந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் ஏ ஈக்குவல் டு 10 நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த ஏவோட வேல்யூ மட்டும் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். என்ன வேல்யூனா 10 வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு குளோபல் ஏ அதோடைய ஏ ஈக்குவல் டு 30 கொடுத்தோம் பார்த்திங்களா, அதோடைய வேல்யூ மட்டும் 30 வந்து பிரிண்ட் ஆகும். இன்னர் ஃபங்க்ஷனுடைய ஏ வேல்யூ ஃபங்க்ஷன் அது நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னர் ஃபங்க்ஷன். ஏன்னா ஏ ஈக்குவல் டு 30 இருக்கும், அதோடைய வேல்யூஸ் வந்து நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 30. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அவுட்டர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம டெஃபினேஷன் பண்ணியிருந்தோம் இல்லை ஃபஸ்ட் ஒன், அதோடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 30ன்றது வேல்யூஸ் வந்து ஏன்னா குளோபல் ஏன்னும் போது ஏவோட ஈக்குவல் டு 30 தான் அதோடைய வேல்யூஸ். ஸோ அந்தோடைய வேல்யூ வந்து லாஸ்ட்டோட ஏ ஏ ஈக்குவல் டு 30 வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ எக்ஸிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து தெரியும். ஐக்கா, இவ்வளோதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.